You Hope TV, your encounter with God. கடைசி காலத்திற்கு பிரயோஜனமாய் இருக்கக்கூடிய இன்னொரு செய்தியை இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்தி கிறிஸ்து யார் என்பதை குறித்து நான் உங்களோடு கூட பேச ஆசைப்படுகிறேன். அந்தி கிறிஸ்து என்பவன் ஒருவன் வருகிறான். ஆனால் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால், அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி ஏற்கனவே உலகத்திலே செயலாற்றி கொண்டிருக்கிறது. 1 யோவானின் புஸ்தகம் 2:3 நாம் வாசிக்கலாம். தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து என்பவன் ஒருவன் வெளிப்பட போகிறான். ஆனால் இப்பொழுதே அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி உலகத்திலே செயலாற்றி கொண்டிருக்கிறது என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் அடையாளம் காண வேண்டியது அவசியமாயிருப்பது மட்டுமல்ல, அடையாளம் காண்கிற நாம் அந்த ஆவியினுடைய கிரியைகளுக்கு விலகி பரிசுத்த ஆவியானவர்களுடைய நடத்துதலின்படி நாம் வாழ்ந்தால்தான் ரகசிய வருகையிலே கிறிஸ்துவோடு கூட நாம் செல்ல முடியும். சரி, அந்தி கிறிஸ்து என்று நாம் சொல்லும் பொழுது, அந்தி என்பது உண்மையிலே சொல்ல போனால் நான் சொன்னது போல டிரான்ஸ்லிட்ரேஷன், அது கிரேக்கத்திலே ஒரு முன்மொழிவான சொல்லாய் இருக்கிறது. அந்த ப்ரிபோசிஷனுக்கு 2 அர்த்தங்கள் இருக்கிறது. ரெண்டும் இந்த இடத்திலே உண்மை. அந்தி என்று சொன்னால் எதிர்க்கிறவன் அல்லது எதிர்த்து நிற்கிறவன். ஆன்டி என்று சொன்னால் தி அப்போசர் ஆர் ஒன் ஹூ ஸ்டாண்ட்ஸ் அகேன்ஸ்ட். அதே நேரத்திலே அதற்கு இன்னொரு அர்த்தமும் கிரேக்கத்திலே உண்டு. அது என்ன என்று சொன்னால், ஒன்று இருக்கும் ஸ்தலத்திலே அதை மாற்றி அமைத்து போலியான இன்னொன்றை கொண்டு வந்து அங்கே வைப்பது, ரீப்ளேஸ். அப்படி என்றால் அந்தி கிறிஸ்து என்பவன் யாராயிருக்கிறான்? ஒன்று, அவன் மெய்யான மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எதிர்த்து நிற்கிறான். அதனாலே தான் வசனம் சொல்லுகிறது, அவன் பூமியிலே மாம்சத்திலே வந்த கிறிஸ்துவை அறிக்கை செய்ய அனுமதிப்பதில்லை. அவர் வரவில்லை என்று சொல்வான், நான் தான் அந்த மேசியா என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை ஏமாற்றுவான் என்றெல்லாம் நமக்கு தெரியும். அதே நேரத்திலே அவருடைய ஸ்தலத்திலே தன்னை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று அவன் சகலவற்றையும் செய்வான். யூதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து சென்றார், அவர்தான் மேசியா என்பதை அறியாதிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் இன்னமும் ஒரு மேசியாவை தேடிக்கொண்டிருக்கிறபடியினால் அவர்களுடைய ஆலயத்திற்குள் அவன் வந்து நின்று தன்னை மேசியாவாக காண்பித்துக் கொள்வதற்கு முற்படுவான் என்பதுதான் உண்மையானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி செயலாற்றுகிறது. அது அந்தி கிறிஸ்து என்கிற ஒருவன் வருவதற்கு வழியை ஏற்கனவே ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் வந்தால் அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்க போகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்வது அவசியம். நீங்களும் நானும் அவனுடைய ஆளுகைக்கு கீழே வரப்போறதில்லை. அதனால நாங்கள் ஏன் அந்தி கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் யோசிக்கலாம். அந்த மெய்யான மேசியாவாகிய அந்த மெய்யான மணவாளனாகிய அவரோடு கூட சென்று விடலாம், இவனுடைய ஆட்சிக்கு கீழே நம்ம வரக்கூடாது என்ற தெளிவை உங்களுக்கு கொண்டு வருவதற்காகத்தான் இன்றைக்கு இந்த அந்தி கிறிஸ்து என்பவன் யார், அவனுடைய தன்மைகள் என்ன என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். ஸோ முதலாவது, இந்த அந்தி கிறிஸ்து எப்படிப்பட்ட தன்மைகளுடையவனாயிருப்பான், என்னென்ன செய்வான், இது எல்லாவற்றையும் கலந்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது அவன் செய்யக்கூடிய காரியம் என்னென்று சொன்னால், நான் தேவன், நான் ஆராதனைக்கு பாத்திரவானாயிருக்கிறேன், என்னை மனுஷர் ஆராதிக்க வேண்டும் என்று அவன் ஹீ வில் டிமாண்ட் த வர்ஷிப் ஆஃப் பீப்புள். அவன் மனுஷருடைய ஆராதனையை வலுக்கட்டாயமாக பெறுவதற்கு முயற்சிப்பான். சாத்தான் அந்த ஆராதனை தான் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அந்தி கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்தி அவன் மூலமாய் சகல ஆராதனையும் தமக்கு பெற்றுக்கொள்ள அவன் முற்படுகிறான். எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவானவருக்கு ராஜ்யத்தையும் அதனுடைய சகல மகிமையும் அதிகாரத்தையும் திரும்ப ஒப்பு கொடுப்பாரோ, அதுபோல அந்தி கிறிஸ்து சாத்தானுக்கு எப்படியாகிலும் இந்த உலகத்தினுடைய ஆராதனையும் உலகம் கொடுக்கக்கூடிய கனத்தையும் பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி, த சப்மிஷன் ஆஃப் த வேர்ல்ட், அந்த வேர்ல்ட
பிசாசுக்கு எப்படியாச்சும் சப்மிட் பண்ண வைக்கணுன்றதான் அந்தி கிறிஸ்துவனுடைய ஒரே நோக்கம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ வாசிக்கலாம் 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2:3-4 வசனங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். தேவனுடைய ஆலயத்தில் தேவனை போல் உட்கார்ந்து, எந்த ஆலயத்தில்? வானத்தில் இருக்கிற எதின் மேலும் அவனுக்கு அதிகாரம் கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் இருக்கும் பரலோகத்திலே அவனுக்கு அதிகாரம் கிடையாது. ஆகவே தேவனுடைய சிங்காசனத்தின் மேல் அல்லது தேவனுடைய ஆலயத்திலே போய் அவனால் பரலோகத்தில் உட்கார முடியாது. எங்க அதை செய்யறதுக்கு முற்படுகிறான் என்று சொன்னால், பூமியிலே இருக்கக்கூடிய ஜனங்கள் முக்கியத்துவப்படுத்துகிற எருசலேமின் ஆலயத்திலே அவன் தேவனை போல உட்கார்ந்து, அதுதான் தன்னை மேசியா என்று காண்பித்து கொடுத்து, தான் தேவன் என்றும் தான் ஆராதனைக்கு பாத்திரமான் என்றும் அவன் தன்னை காண்பித்துக் கொள்வான் என்று சொல்லி இந்த வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. நான் சொன்னேன், அந்தி கிறிஸ்து முன் நிறுத்தப்படுகிறவன், ஆனால் பின்னிலையில செயல்படுகிறவன் யார் என்றால் அது சாத்தான். அப்போ சாத்தானை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, உலகத்தினுடைய ஆரம்ப நாட்கள் முதற்கொண்டே சாத்தான் என்பவன் ஆராதனை விரும்புகிறவனாயிருக்கிறான். அவன் ஆராதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் என்ன சொல்லுகிறான், நான் தேவனுக்கும் மேலே உயருவேன், என் சிங்காசனத்தை அவருக்கும் மேலே நான் ஸ்தாபிப்பேன். எதற்காக? அவர் ஆராதிக்கப்படுவது போல அவருக்கு வருகிற ஆராதனை அல்டிமேட்டா எனக்கு வரணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இருந்ததுனால்தான் பிசாசு அங்க தன்னை உயர்த்த முற்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதுதான் அவன் பரலோகத்திலிருந்து வெளியே தூக்கி எறியப்பட்ட காரணம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் எறியப்பட்ட பின்பும் அவனுக்கு தெளிவு வந்து விட்டது, இனிமேல் ஆராதனையை நான் தேடக்கூடாது, அது தேவனுக்குரியது என்பதை பிசாசு நினைப்பதில்லை. எப்படி ஆகிலும் அந்த ஆராதனையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் முற்படுகிறான். மத்தேயு 4:9-10 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். எனக்கு முன்பதாக நீர் பணிந்து கொள்ளும், என்னை ஆராதித்துக் கொள்ளும், அப்பொழுது நீர் கஷ்டமே இல்லாமல் இந்த உலகத்தின் ராஜ்யங்களும் அதன் மகிமையும் திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு நான் உதவி செய்வேன், எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து விடுவேன் என்று சொல்லுகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சிலுவையை சந்தித்துத்தான் அதை திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ இங்க பார்க்கிறோம், அவன் ஆராதனை விரும்புகிறவனாய் இருக்கிறான். ஆகவே என்ன செய்வான் என்று சொன்னால், அவனுடைய டார்கெட் எங்க இருக்கும்னா இந்த ஜெருசலம் டெம்பிள். ஏன் அந்த ரெஸ்டோரேஷன் ஆஃப் த ஜூயிஷ் டெம்பிள், த டெம்பிள் இன் ஜெருசலம் ஏன் அவ்வளவு முக்கியமாக இந்த நாட்களில் கருதப்படுகிறது என்று சொன்னால், கிறிஸ்தவர்களாகிய நாம் அதனுடைய ரெஸ்டோரேஷனை பார்க்கறதுக்கு ஒரே காரணம் நம்ம வெயிட் பண்றது என்னன்னா, அது என்னைக்கு ரெஸ்டோர் ஆகுமோ அன்னைக்கு அந்தி கிறிஸ்து வருவதற்கான காலம் ஆயத்தமாக்கப்படும் என்பது ஒன்று மாத்திரம்தான், நத்திங் எல்ஸ். ஏனென்றால் அந்த ஆலயம் அவன் வந்து தன் காலடியை பதித்து அங்கே ஆளுகை செய்கிறவனாய், தேவனாக தன்னை காண்பித்துக் கொள்ளுகிறவனாய் இருப்பான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, இரண்டாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால், அவன் தேவனுக்கு விரோதமாய் தூஷணமான காரியங்களை பேசுவான். ஹீ வில் பிளாஸ்பீம் காட். முதலாவது அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம், வெளிப்படுத்துற விசேஷம் 13:6 வசனம். அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவர்களையும் தூஷித்தது. நல்லா கவனிங்க, தேவன், அவருடைய நாமம், அவருடைய வாசஸ்தலம், பரலோகத்தில் அவரோடு கூட வாசமாய் இருக்கிறவர்கள், அத்தனை பேரையும் தூஷிக்கிறவனாய் அவன் காணப்படுவான். காரணம் என்ன என்று சொன்னால், அவனுடைய அதிகாரம் பூமியின் தளத்தில் தான் இருக்கு, பரலோகத்தின் தளத்தில் இருக்கிறவர்களை அவனால் மேற்கொள்ள முடியாது.
2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்த பொழுது வானத்திலும் பூமியிலும் அவனுக்கு இருந்த சகல அதிகாரத்தையும் அவர் உரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையின் மேல் அவனை வெற்றி சிறந்தார். அப்போ அவனுக்கு அந்த வானத்தில் இருக்கிற அதிகாரம் எல்லாம் பறிக்கப்பட்டு போய்விட்டது. இப்பொழுது பூமியின் தளத்தில் தான் அவனுக்கு அதிகாரம் மிஞ்சி இருக்கிறது. ஏனென்றால் இன்னும் சிலரை மோசம் போக்கி, இன்னும் மனுஷரை மோசம் போக்கி அவன் ஆளுகை செய்கிறான். அவனுக்கு அதிகாரம் உண்மையிலே இல்லை, அதிகாரம் பறிக்கப்பட்டு விட்டாயிற்று. அவன் தோற்கடிக்கப்பட்ட சத்ருவாயிருக்கிறான், மரணத்துக்கு ஏதுவான காயத்தை கொண்டவனாய் இருக்கிறான். ஆனாலும் அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவன் பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய நாமத்தை தூஷிக்கும்படியாக மனுஷரை அவன் வஞ்சிக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மனுஷரும் அவனுடைய சொல் கேட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அவனுக்கு இணங்கி தேவனை தூஷிக்கிறார்கள். இப்போ தேவனை மட்டும் தூஷிக்கிறது இல்லை, அவருடைய நாமத்தை தூஷிக்கிறான். ஏன்னா அந்த நாமத்தின் வல்லமைத்தான் அவனை மேற்கொண்டு வெட்டி வீழ்த்தினது. மூன்றாவதாக பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவர்களை அவன் தூஷிக்கிறான். காரணம் என்ன, அந்த வாசஸ்தலத்தில் ஆண்டவர் கொண்டு போய் எல்லாத்தையும் பத்திரமாக உள்ள கூடார மறைவில் வச்சிட்டாரே, இவங்களை என்னால் தொட முடியலையே, எப்படியாகிலும் தேவன் சிருஷ்டித்த மனு குலத்தை என் அடிமைத்தனத்துக்கு கீழே கொண்டு வரணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் கொண்டு வர முடியாமல் போய்விட்டதே என்ற கோபத்திலே தான் பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவர்களை அவன் தூஷிக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இவன் என்ன செய்கிறான் என்றால், முதலாவது தன்னை தேவன் என்று காண்பித்து கொள்ள முற்படுகிறான். அடுத்தது அவன் தேவனுடைய நாமத்தையும் தேவனையும் அவர் வாசஸ்தலத்தையும் அவரோடு கூட அந்த வாசஸ்தலத்தில் அவரோடு கூட இருக்கிற அனைவரையும் அவன் தூஷிக்கிறான். மூன்றாவதாக அவன் சாத்தானிடத்திலிருந்து சில வல்லமைகளை பெற்றிருப்பான். தானியேல் 8:23-24 அவர்களுடைய ராஜ்ய பாரத்தின் கடைசி காலத்திலோ வென்றால் பாதகருடைய பாதகம் நிறைவேறும் போது மூர்க்க முகமும் சூதான பேச்சும் உள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா எழும்புவான். அவனுடைய வல்லமை பெருகும், ஆனாலும் அவனுடைய சுய பலத்தினால் அல்ல. அவன் அதிசயமான விதமாக அழிம்பு உண்டாக்கி அனுகூலம் பெற்று கிரியை செய்து பலவான்களையும் பரிசுத்த ஜனங்களையும் அழிப்பான். இந்த கடைசி காலம் தானே அப்படின்னா ஏதோ ஒரு ராஜ்யத்தினுடைய கடைசி காலம். தானியேல் அநேக ராஜ்யங்களை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்னார். அந்த ராஜ்யங்களினுடைய கடைசி காலம்னு சொல்லி நம்ம சொல்லிடுவோன்றதுக்காக வேண்டி ஆண்டவர் அங்கே இன்னொரு வார்த்தையை சேர்த்து வச்சிருக்கிறார். என்னன்னா, பாதகருடைய பாதகம் நிறைவேறும் போது, நிறைவுக்கு வரும்போது. அதான் நான் சொன்னேன், அக்கிரமம் நிறைவுக்கு வந்தால்தான் அந்த அந்திகிறிஸ்துவனுடைய ஆளுகை இந்த பூமிக்கு வந்திருக்கிறது என்ற ஒரு அடையாளமாக அது கருதப்படும். ஏனென்றால் மனுஷர் தேவனை விட்டு பின்வாங்கி போனது, அவருக்கு விரோதமாய் பாவம் செய்தது, இது எல்லாத்தையும் கூட ஆண்டவர் மன்னிச்சு ஏற்றுக்கொள்கிறாரு. ஆனால் அவருடைய ஸ்தானத்தில் போலியான பொய்யான ஒருவனை மேசியா என்று அங்கீகரிப்பது தான் அக்கிரமத்தினுடைய உச்சகட்டம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஓகே, என்ன சொல்லுது, மூர்க்க முகமும் சூதான பேச்சும் உள்ள சாமர்த்தியம் உள்ள ஒரு ராஜா எழும்புவான். அந்திகிறிஸ்து என்பவன் சாமர்த்தியம் உள்ளவன், ஞானம் உள்ளவன், அவன் முட்டாள் அல்ல. சாமர்த்தியத்தை பயன்படுத்தும் போது ஜனங்கள் இணங்காவிட்டால் சூதான பேச்சுகளை கொண்டு அவன் மயக்க முற்படுவான். அந்த சூதான பேச்சினாலேயும் மக்கள் மயங்கலை, அவனுக்கு அடங்கலை அப்படின்னா அடுத்தது எங்கே போவான்னா, மூர்க்க முகத்தை காண்பிப்பான். அவனுடைய கோபம், அவனுடைய அந்த ஆளுமையை அவன் காண்பிப்பான். He will be a world dictator என்று சொன்னேன். அந்த உலகத்தை ஆளுகை செய்யும் ஒரு சர்வாதிகாரியாக அவன் வெளிப்படுவான் என்று சொல்லி நான் சொன்னேன். ஸோ அந்த சர்வாதிகார தன்மையை அவன் காண்பித்து ஜனங்களை இணங்க பண்ணுவான். சரி, அவனை குறித்து சொல்லுகிறது, அவனுடைய வல்லமை பெருகும், ஆனாலும் அவனுடைய சுய பலத்தினாலே அல்ல, அது சாத்தான் மூலமாய் பெருக்கம் அடைகிற வல்லமையாய் காணப்படுகிறது. அடுத்தது, அவன் அதிசயமான விதமாக அழிவுண்டாக்கி. ஒரு இடத்துல ஒரு அழிவு ஏற்பட்டால் நம்ம வந்து அதை அதிசயமாக பார்க்க மாட்டோம், ஐயோ என்று அதை விட்டு நம்ம முகத்தை திரும்ப தான் செய்வோம். ஆனால் அதிசய விதமாக அழிவுண்டாக்கி என்று சொல்லும்போது, அதிசய விதமாக அழிவை உண்டாக்குகிறான் என்று சொல்லும் பொழுது, செய்கிற அதிசயங்கள் வாழ்வை அல்ல,
அழிவை கொண்டு வருகிறது. பார்ப்பதற்கு அதிசயமாக தான் இருக்கும். ஐயோ, அவர் செஞ்சது ரொம்ப பெரிய காரியம் செஞ்சிட்டாருன்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அது வாழ்வை அல்ல சாவைத்தான் கொண்டு வரும், அது நல்லதை அல்ல தீங்கைத்தான் அது விளைவிக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் மக்களால் இது அழிவு என்பதை அறிந்து உணர முடியாமல் இருக்கும் காரணம் என்ன என்று சொன்னால், அது அதிசய விதமாக நிகழ்த்தப்படுகிற ஒன்றாய் இருக்கிறபடினாலே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, அடுத்தது சொல்லுது, அனுகூலம் பெற்று கிரியை செய்து பலவான்களையும் பரிசுத்த ஜனங்களையும் அவன் அழிப்பான். இந்த பரிசுத்தவான்களும் பலவான்களும் யார் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள்தான் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட பரிசுத்தமுள்ள ஜாதி, பலமுள்ள ஜாதி. அவங்க தான் இன்னைக்கு சொல்ல போனா, தே ஆர் அ ஸ்மால் நேஷன் பட் தே ஆர் அ ஸ்ட்ராங் நேஷன். அதைத்தான் அங்கே சொல்லுது, பலவான்களாக இருக்கிறவர்கள் பரிசுத்த ஜனங்கள், தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். தே ஆர் பீப்புள் ஹூ ஆர் கால்ட் ஆஃப் காட், ஹூ ஆர் சோசன் ஆஃப் காட். அண்ட் அதனால தான் அவங்கள பரிசுத்த ஜனம் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், அதிசயங்கள் அற்புதங்கள் எவ்வளவு நல்லவைகளாய் இருந்தாலும் நீங்களும் நானும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏனென்றால் கடைசி நாட்கள்ல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் ஆவியை அதிகமா ஊற்றுவேன், அற்புதங்கள் அதிசயங்கள் அடையாளங்கள் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இருக்கும். ஆனா அதே நேரத்துல வஞ்சிக்கிற ஆவியும் இவைகளை கொண்டே செயல்படுவான் என்பதினாலே வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். இந்த அந்திகிறிஸ்துனுடைய வல்லமைகள் எந்த அளவுக்கு பூமியில இருக்கும் அப்படின்னா, வாசிக்கலாம் வெளிப்படுத்தல் 13:14. மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. வேதம் சொல்லுகிறது, அவன் தலையிலே மரணத்துக்கேதுவான ஒரு காயம் இருக்கு. ஆனா மரணத்துக்கேதுவான காயம் இருந்தா கூட அவன் மரணம் அடையாமல் இன்னமும் பிழைத்திருக்கிறான் என்பது தான் அங்கே இரண்டாவது மிருகம் அவனுக்கு ஒரு சொரூபத்தை செய்யவும் அவனை கனம் பண்ணவும் காரணமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ பூமியின் குடிகளை பார்த்து மூன்றாவது மிருகம் என்ன சொல்லுது, தட் இஸ் த ஃபால்ஸ் ப்ராஃபிட், கள்ளத்தீர்க்கதரிசி என்ன சொல்றான், அந்திகிறிஸ்து மரணம் அடைவதற்கு ஏதுவாக இருந்தான், ஆனா இப்ப ஜீவன் பெற்று அவன் பிழைத்திருக்கிறான். சோ என்ன காண்பிக்க முற்படுகிறதுனா, உயிர்த்தெழுதலின் வல்லமை அவனுக்குள்ள இருக்கிறது போல காண்பிக்க முற்படுகிறது. நல்லா கவனிங்க, இந்த கடைசி காலத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா நான் சொன்னேன், ராப்சர் ஹார்பசோ என்பதுல அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை கொண்டு நம்ம எழும்புறோம். உயிர்த்தெழுதலின் வல்லமையை கொண்டு எழும்புனா தான் கிறிஸ்துவுடனே கூட என்றென்றைக்கும் வாழ்ந்திருக்க முடியும். அந்த கான்செப்டை வச்சுக்கிட்டு இவன் என்ன செய்வான்னா, பாரு எனக்குள்ளேயும் உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்குது, நான் மரணத்துக்கு ஏதுவான காயம் கொண்டிருந்தேன், ஆனால் இப்பொழுதும் நான் ஜீவன் பெறுவதற்கு ஏதுவாக நான் இன்னமும் ஜீவித்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் காண்பிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, கடைசி காலத்தில் வேதத்தினுடைய அதிக அறிவை பெற்றிருக்கிறோம், நல்லதுதான். ஆனால் வேதத்தினுடைய அறிவு பெருக 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 அங்க அநேக புரட்டுகிறவர்களும் எழும்புகிறார்கள், புரட்டும் காரியங்களும் எழும்புகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இன் எக்ஸாக்ட்லி த வெரி சேம் திங்ஸ் தட் காட் ட்ரைஸ் டு ஹைலைட் டு அஸ், ஆண்டவர் எந்த காரியங்களை முக்கியத்துவப்படுத்துகிறாரோ அதே காரியங்களில் தான் உங்களுக்கு வந்து டிசெப்ஷன்ஸும் வரும். தேவன் நியாயத்தீர்ப்பின் காலத்திலிருந்து கிருபையின் காலத்துக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை கிருபையின் உடன்படிக்கையாக இருக்கிறது. அந்த கிருபையின் உடன்படிக்கையில தான் இன்னைக்கு வந்து அநேக தவறான போதனைகளும் துர் உபதேசங்களும் எழும்புகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கடைசி காலத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா, ஆண்டவர் ரொம்ப தெளிவாக நமக்கு ஏற்கனவே வார்னிங் கொடுத்துட்டாரு. வாசிக்கலாம் 1 யோவான் 4:1. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். நிறைய ஆவிகள் உலகத்தில் இருக்கு, நீ சோதித்த அறியாவிட்டால் வஞ்சிக்கப்படுவது நிச்சயம். தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் தீர்க்க தரிசனங்களையும் சோதித்து பாருங்கள். நலமானதை பற்றி கொள்ளுங்கள், நலம் அல்லாதது மாயையானது போலியானதை பகுத்தறிய கற்றுக்கொள்ளுங்க. வஞ்சனைகள்,
மிகுதியாயிருக்கக்கூடிய ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்தி கிறிஸ்து என்பவன் வரப்போகிறான், ஆனால் ஏற்கனவே அவனுடைய ஆவி இந்த உலகத்தில் செயலாற்றி கொண்டிருக்கிறது. சில காலங்களுக்கு முன்னாடி இல்லாததெல்லாம் இன்னைக்கு ஏன் புதுசாக அதிகமாக எழும்பி கொண்டிருக்கிறதுனா, அவனுடைய வருகை கிட்ட வர 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 அவனுடைய ஆவியினுடைய செயல்பாடும் மிகவும் அதிகரிக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, வஞ்சனையிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு ஒரே வழி என்னன்னா, ஒன்று தேவனுடைய வார்த்தையில நமக்கு ஸ்ட்ராங் பேஸ் இருக்கணும். அந்த வார்த்தையை எனக்கு வெளிச்சமாக்குகிற வெளிப்படுத்துகிற ஆவியானவரோடு கூட எனக்கு நெருங்கின தொடர்பு வேண்டும். அவர் பரிசுத்தத்தின் ஆவியா இருக்கிறாரு. அப்போ அந்த பரிசுத்தத்தின் ஆவியானவரோடு கூட இருக்கக்கூடிய உறவு உங்க வாழ்க்கையில முதலாவது வல்லமை இல்லை, வரங்களை இல்லை, வேற எதையும் இல்லை, பரிசுத்தத்தை அதிகரிக்க பண்ணும். சத்திய வார்த்தையை வெளிப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் தான் வஞ்சனைகளுக்கு தப்பித்து கொள்ள முடியும். ஏனென்றால் வஞ்சனைகள் பரிசுத்தத்தில் மனுஷனை நிலைநிறுத்தாது, அது அசுத்தத்தில் தான் மனுஷனை கொண்டு போய் விடும். சரி, இந்த ஆந்தி கிறிஸ்துவை குறித்து நான்காவதாக வேதம் சொல்லுகிற கருத்து என்ன? மத்தேயு 24:15 நாம் வாசிக்க போகிறோம். He will desecrate God's temple. அவன் தேவனுடைய ஆலயத்திலே நின்று அதை அசுத்தப்படுத்துவான். மேலும் பாழாக்குகிற அருவறுப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது. தானியேல் இவனை குறித்து என்ன சொன்னார் அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிட்டா தான் இங்க என்ன சொல்ல வராரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். தானியேல் 9:27 நாம் போக போகிறோம். அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார். அருவறுப்பான சட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீர் மட்டும் சொரியும் என்றான். யூத மக்களோடு உடன்படிக்கை செய்கிறதுனாலதான் அவனால் உள்ள பிரவேசிக்கவே முடியும். அதை செய்து பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் அவன் ஒளிய பண்ணுவான். காரணம் என்ன? அது தேவனுக்கு செலுத்தப்படுகிறது. அதை நிறுத்திவிட்டு அவன் அருவறுப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவனாக வந்திறங்குவான். அவன் தன்னை தேவன் என்று அங்கே அறிக்கை செய்யும்படியாக ஜனங்களை கட்டாயப்படுத்தி ஆராதனையை பெற்றுக்கொள்ள முற்படுவான். ஸோ அவனுடைய ஃபோக்கஸும் டெம்பிள் ஆஃப் காட் என்று சொல்லி நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லும்போதே உங்களுக்கு சொன்னேன். பரிசுத்தவான்களுடைய ஆராதனையை ஒருபோதும் அவன் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஆண்டவர் இந்த ஆராதனையை மாற்றிவிட்டார். ஆலயத்தை முக்கியத்துவப்படுத்தி நடந்து கொண்டிருந்த ஆராதனையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனநிலைக்கு அடுத்த ஒரு ஆராதனையாக மாற்றிவிட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோவான் 4:21-23 நம்ம வாசிக்க போகிறோம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரம் அல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து வந்த நாட்கள்லே சொல்லிட்டாரு, எருசலேம்ல இல்லை, இந்த மலையில இல்லை, ஒரு ஸ்தலத்துல இல்லை, கர்த்தரை எங்கும் ஆராதிக்கும் காலம் வருகிறது. அந்த காலம் எப்பொழுது வந்தது என்றால், என்றைக்கு ஆவியானவர் பூமியிலே மனுஷர் மீது ஊற்றப்பட்டாரோ அன்றைக்கு எவ்விடத்திலும் தேவனை ஆராதிக்கிற ஆராதனையாக மாறிவிட்டது. ஆலயம் முக்கியத்துவப்படுத்தப்பட்டது பழைய ஏற்பாட்டு காலத்துல. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு வரும்போது நீங்களும் நானுமே தேவனுடைய ஆலயமா மாறிட்டோம். நமக்கு ஒரு கொரோனா பாதிப்பு வந்தது, நம்முடைய ஆலயங்கள் எல்லாம் மூடப்பட்டது. ஆலயம்தான் மூடப்பட்டதே தவிர தேவனை ஆராதிக்கும் ஆராதனையை அவனால் மூட முடியவில்லை. காரணம் என்ன என்று சொன்னால், அந்த சத்ருவானவன் பிசாசானவன் இந்த பூமியின் மீது கொண்டு வருகிற எல்லா காரியங்களினாலேயும் நம்மை ஒடுக்க நினைக்கிறான். ஆனால் தேவனோ அதை நமக்கு முன்னறிவித்து ஏற்கனவே அதில் மாற்றங்களை ஏற்படுத்தி விட்டார். இன்னைக்கு தேவனை ஆராதிக்கிற ஆராதனை என்பது ஒரு ஸ்தலத்திற்கு கட்டுப்பட்டது அல்ல, அது நம்முடைய ஆவியிலே உண்மையினாலே ஏற்படுகிற ஒன்றாக இருக்கிறது. அதனால தான்
பிசாசு கடைசி காலத்தில் வந்து மனுஷரை தன்னுடைய அந்த ஆதிக்கத்தினாலே, சர்வாதிகாரத்தினால அவன் தன்னை பணிந்து கொள்ள வைக்க நினைக்கலாம். ஆனால் அவன் ஒருபோதும் எப்பொழுதும் பரிசுத்தவான்களுடைய ஆராதனையை பெற முடியாது. அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறாரு. வாசிக்க போகிறோம் மத்தேயு 10:28. ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். பிசாசானவன் கடைசி காலத்துல ஒரு சர்வாதிகாரியை கொண்டு வர போகிறான். இன்றைக்கும் சர்வாதிகார வல்லமைகள் அல்லது ஆவிகள் பூமியிலே இருக்கிறது என்பதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். ஸோ சர்வாதிகாரத்தை கொண்டு எப்படியாகிலும் தேவனுக்கு செலுத்தப்படும் ஆராதனையை தடை செய்ய வேண்டும் என்று அவன் முற்படுவான். பட் அவன் என்னதான் ஃபோர்ஸ் பண்ணாலும், அடித்தாலும், உதைச்சாலும் அவன் சரீரத்தை தான் தொட முடியுமே தவிர ஆத்மாவை அவனால் தொட முடியாது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, சாத்தானும் அந்தி கிறிஸ்துவும் உங்களுடைய ஆத்மாவை கொல்ல வல்லமை உள்ளவர்கள் அல்ல, சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்கிறாரு பயம் வேண்டாம். அந்தி கிறிஸ்துவை பற்றி, அவனுடைய ராஜ்யத்தை குறித்து, அவனுடைய ஆளுகையை குறித்தெல்லாம் கேட்கும்போது பயப்படாதீங்க. ஆத்மாவை கொல்ல வல்லமை உள்ளவருக்கு நீங்கள் பயப்பட வேண்டும். அந்த வல்லவர் யார்? அவர் ஒருவர் தான், அவர் தான் தேவன். என்னை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ஒருவேளை நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இன்னமும் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல், உங்கள் வாழ்க்கை அவர் வசம் ஒப்பு கொடுக்காமல் இருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், காலம் சமீபமாயிருக்கிறது. உங்கள் சரீரத்தை கொல்ல வல்லவர்கள் அநேகர் இந்த உலகத்தில் இருக்கலாம். உங்கள் சரீரத்தை கொல்ல வல்லமையுள்ள அநேக வியாதிகள் இந்த உலகத்தில் எழும்பலாம். அவைகள் சரீரத்தை மட்டும்தான் கொல்ல முடியும். ஆனால் நீங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அண்டி கொள்ளாவிட்டால் உங்கள் சரீரம் மாத்திரம் அல்ல, உங்களுடைய ஆத்மாவும் நரகத்திலே தள்ளப்படும் என்பதை மறந்து போகாதீர்கள். இன்றைக்கு நான் உங்களிடத்தில் கிருபையின் சுவிசேஷத்தை நான் கொண்டு வந்து வைக்கிறேன். மனம் திரும்புகிற யாவர் மீதும் அவர் இரக்கமுள்ளவராய் இருப்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு நித்திய ஜீவனையும் அளிக்கிறார் என்பது தான் தேவனுடைய வாக்குத்தத்தம். இன்றைக்கு நம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இந்த நாளிலே உமக்கு மாத்திரம் பயந்து, உமக்கு முன்பதாக மாத்திரம் நாங்கள் பணிந்து கொண்டு உம்மை சேவிக்க எங்களுக்குள் இப்பொழுது ஒரு உணர்வை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்போமா? ஆண்டவரே, இன்றைக்கு உணர்வடைந்து ஆண்டவரே உம்மை அண்டிக்கொள்ள கர்த்தர் நீர் அவர்களுக்கு கிருபையை தருவீராக அப்பா. ஆண்டவரே, அந்த பொல்லாத அழிக்கிறவன் வரும்பொழுது ஆத்மாவை நஷ்டப்படுத்துவதற்கு ஏதுவாக அவனுக்கு கீழே விடப்படாதபடிக்கு தாப்பனே, ஆண்டவரே இன்றைக்கு அநேகரையுடைய ரட்சிப்பினாலே அலங்கரிப்பீராக அப்பா. சகல வஞ்சனைகளிலிருந்தும் என் தேவன் காத்து கொள்வீராக அப்பா. அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி ஏற்கனவே உலகத்தில் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே ஆண்டவரே, அதை மேற்கொண்டு ஜெயமெடுக்க, ஜெயம் பெற்றவர்களாய் கிறிஸ்துவோடு கூட எழும்பி செல்ல எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே, ஆமென்.